सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नुमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुख्यन्ते यत्सूरयः तेजो वारिमृतां यथाविनिमयो यत्रसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि नूनम भगवतो ब्रह्मन्न हरेर अद्भुत कर्मणः दुर्विभाव्यमिव आभाति कविभिष्य आपि चेष्टितम् यथा गुणांस्तु प्रकृते हे युगपत क्रमशोपिवा विभर्त्ति भूरिशस्त्वे कहा कर्माणि जन्म विहि विचिकित्सितम् एतन्मे ब्रवीतु भगवान् यथा शापदेव ब्रह्मणि निष्णातः हा परस्मिन्न स्तव भवान् �

இப்போ அந்த இடத்துல வந்து கவிகி கிராந்ததர்ஷின்னு சொல்லி யோகிகளையும் வந்து சேர்த்துட்டு இருக்காரு அந்த இடத்துல யோகிகள்னால கூட வந்து கண்டுபிடிக்க முடியாத அதாவது பார்க்க முடியாத இன்னதுன்னு சொல்ல முடியாத பகவானுடைய அந்த செயல்கள் அத்த கர்மனகா அத்தமான ஒரு செயல்களை புரியக்கூடிய அந்த விஷ்ணு அவர் வந்து அவருடைய செயல்கள் பல பேரால புரிஞ்சுக்க முடியாது அந்த பிரகிருடைய குணங்களை வச்சுட்டுதானே அவர் இந்த பலவிதமான ஒரு அஹ் உருவங்களையும் அவதாரங்களையும் எடுத்துட்டு இருக்காரு அம்சாவதாரங்கள் எடுத்துட்டு இருக்கார் பல ஜென்மாக்களை எடுத்து ஒரே சமயத்துல அவரால் எப்படி இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளாகவும் இருக்க முடியும் இதுதான் என்னுடைய கேள்வின்னு சொல்லி பரீட்சித்து வந்து ஸ்ரீசுகரை வந்து கேக்கறிச்சே சாப்தே பிரம்மணி நிஷ்ணாதகா பரஸ்மின் பிரம்மணி நிஷ்ணாதகான்னு ரெண்டு விஷயம் சொல்றார் அந்த இடத்துல வந்து அஹ் சாப்தே பிரம்மணி நிஷ்ணாத்தான வேதத்தை தெரிஞ்சவர் பரஸ்பின் பிரம்மணி நிஷ்ணாத்தாங்கரிச்சு அனுபவ பூர்வகமாக ச இது வந்து முண்டகோபனிஷத்துல இருக்கக்கூடியது தத் விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத்து சமித் பாணிஹி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம்னு இருக்கு ஒருத்தனுக்கு வந்து நித்யா நித்திய வஸ்து விவேகம் இகாமுத்திரார்த்த புலபோக விராகா சமதமாதி ஷட்கம் அதுக்கப்புறம் முமுக்ஷுத்வம் இந்த நாளும் வந்துருத்துன்னா வந்த மாத்திரத்துல அவனுக்கு வந்து மோட்சம் கிடைக்காது இந்த சாதன சதுஷ்டயம்ங்கிறது அதனாலதான் போட்டிருக்கு இதுல இருந்து அப்படியே நேர மோட்சம் கிடைக்காது அவனுக்கு குருமேவ அபிகச்சேத்து தத் விஜான அர்த்தம் அந்த மோட்சத்தை அடைவதற்கு அதை ரியலைஸ் பண்றதுக்கு குருமேவ அபிகச்சேத்துன்னு போட்டிருக்கு அந்த குருவும் எப்படி எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சமிட்பாணி கையில அவருக்கு தேவையான விஷயங்களை எடுத்துட்டு போய் தட்சணம் கொடுத்து அவர்கிட்ட கேட்கணும் அந்த குரு வந்து எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு ரெண்டு அட்ஜெக்ட் அங்க போடுறார் ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் குருமே அபிகச்சேத்துன்னு ஸ்ரோத்ரியான வேதாத்தியனம் படிச்சவர் சாப்தே பிரம்மணி நிஷ்டாதகா இங்க சுக்க சுகாச்சுாச்சாரியும் அதேதான் போட்டிருக்காரு சாப்தே பிரம்மணி நிஷ்ணாத்தா ஸ்ரோத்ரியம் அடுத்தது பிரம்ம நிஷ்டம் பரஸ்மின் பிரம்மணி ப பரபிரமஸ்வரூபத்தில் அஹ் நிலைத்து இருக்கக்கூடியராகவும் அப்படின்னு சொல்றதுனால பிரம்ம நிஷ்டம்னு அங்க சொல்லி இருக்கிறது உபனிஷத்துல சொல்லி இருக்கிற வார்த்தையைதான் இங்க வந்து பரிக்ஷத் மகாராஜா சொல்லி சொல்றார் பிரம்மணி நிஷ்ணாதா பகவான் கலூ அந்த அவர் ஏன் பிரம்மனிஷ்டர் அவர் ஏன் வந்து வேதாத்யரோத்ரியம் பிரம்மனிஷ்டாங்கிறத வந்து அவருடைய ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறச்சே நமக்கு தெரியும் அதுல வந்து கிளியரா நமக்கு புரிய போறது ஆஹ் ஒரு நிமிஷம் ஆஹ் மேல அடுத்தது வந்து ஆஹ் இன்னைக்கு பார்க்க போறது வந்து உபமந்திரித்தோ சூதர் வந்து ஆரம்பிச்சுடுறார் அதுக்கப்புறம் ஸ்ரீ சுகர் இப்ப வந்து ஆரம்பிக்க போறார் ஸ்தோத்ரத்தை இததான் வந்து ஸ்ரீ சுகர்னுடைய போன இதுல வந்து வெறுமன மேலோட்டமா அந்த ஒரு ஸ்லோகத்துக்கு கிடுகிடுன்னு சொல்லிட்டேன் அஹ் நம பரஸ்மை புருஷாய பூயசே சதுபவஸ்தான நிரோத லீலையா கிரகித சக்தி திருதயாய தேஹினாம் அந்தர்பவாய அனுபலக்ஷிய வர்த்தமனை அப்படின்னு ஆரம்பிக்கிறார் ஸ்ரீசுகர் ஏன்னா பிரச்சக்கரமே நான் சொல்றச்சே முந்தின ஸ்லோகத்துல அங்க வந்து ஆஹ் ஆஹ் தேவதா குரு நமஸ்காராதி ரூபம் உபக்கிரமம் கிருத்தவான்னு சொல்லி ததேவ திரையோத பதிமூணு ஸ்லோகங்கள்ல இப்ப வந்து ஸ்ரீசுகர் அந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல போறார் தேவதா நமஸ்காரம் அதுல நம பரஸ்மை புருஷாயேன்னு ஆரம்பிக்கிறச்சேயே பரப் புருஷாங்க அந்த சோ சொல்றோம்ங்கிறதுக்கு என்ன டெபினிஷன் பார்த்தோம்னா கீதையில பதினஞ்சாவது அத்தியாயத்துல இருக்குது எஸ்மாத் கஷரம் அதித்த அகம் அக்ஷராதபிச்ச உத்தம அத்த அஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதா புருஷோத்தமான்னு இருக்கு கீதையில பரஸ்மை புருஷாயான்னு இங்க சொல்லக்கூடியது தான் சொல்றாரு ஏன்னா அந்த ரெண்டு அர்த்தங்களும் இங்க வந்துட போகுது சுலபமா இருக்கு கீதையினுடைய வார்த்தைகள் அவ்வளவுதான் இங்க வந்து கொஞ்சம் கடினமா இருக்கு ஸ்ரீ சுக்கரனுடைய ஒரு வார்த்தைகள் அகம் அழிவுற்றவைகளான ஜீவராசிகளை காட்டிலும் வசத்தியாக நான் இருக்கேன் அப்படின்னு பகவான் சொல்லிக்கிறார் அந்த இடத்துல அக்ஷராதபிச்ச உத்தமாக அக்ஷரம் அங்கிருச்சு மாயா காரண ரூபம் அதிஷ்டான பூதமான ஈஸ்வரனை காட்டிலும் வசத்தியாக இருக்கிறவர் உத்தமாக ஆக ஆக ஆகையினால புருஷோத்தமஹா இது லோகே வேதேச்ச பிரதிதா உலகத்துல இருக்கக்கூடிய இத்திஹாச புராணங்கள்லயும் என்ன வந்து புருஷோத்தமன்னு சொல்றா வேதத்திலையும் என்ன புருஷோத்தமன்னு சொல்றாருங்கிறார் பகவான் அந்த இடத்துல வந்து வேதத்துல உம் உங்களுக்கு வந்து ஆஹ் ச உத்தமஹா புருஷஹான்னுட்டு சந்தோக்கியத்துல இருக்கு அதுக்கப்புறம் கேசவாப் புருஷோத்தமகான்னு நமக்கு வந்து மகாபாரதத்துல இருக்கு விஷ்ணு சசனம் புருஷோத்தமகான்னு சொல்றச்சு அந்த பகவான் தான் உங்களுக்கு வந்து புருஷோத்தமன் அதான் இங்க வந்து பரஸ்மை புருஷாய அப்படின்னு ஆரம்பிக்கிறார் நமஃ பரஸ்மை புருஷாய அதிஷ்டான பூதமா இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை குறிச்சு நமஸ்காரத்தை ஆரம்பிக்கிறார் ஸ்ரீசுகர் பூயசே அவருக்கு வந்து அபரிமிதமான ஒரு மகிமையை கொண்டவர் ச உபவ ஸ்தான நிரோத லீலையா சது உத் சத்துங்க பிரபஞ்சம் சத உத் ஸ்தான நிரோதம் உத்வ சிருஷ்டி ஸ்தானம் ஸ்திதி நிரோதம் அஹ் பிரளயம் இப்படிங்கிற ஒரு லீலையினால் அதை வந்து விளையாட்டாக செய்யறார் என்னமோ சிருஷ்டிக்கும் அதுக்கும் ஒரு பிரயாசமே இல்லாத அவர் வந்து ஒரு ஒரு எஃபர்ட்லெஸ் ஒர்க் அவருக்கு அந்த லீலாங்கிறது உம் அந்த லீலையினால அவர் வந்து கிரிஹீத சக்தி திருத்தையாய மூன்று சக்திகளை எடுத்துட்டு இருக்க அந்த சக்தி தான் பிரம்மா விஷ்ணு சிவன் மட்டும் மூன்று விதமான ஒரு ஈஸ்வரன்கள் ஒவ்வொரு உத்பவ ஸ்தான நிரோத இந்த மூன்றுக்கும் அஹ் அதிபதியாக அதை செய்திக்கக்கூடிய ஒரு உருவமாக எடுத்துட்டு இருக்கார் அந்த சக்தி சோ கிரகித சக்தி திருதையாய அதை தாண்டி வந்து தேகத்துக்கு தேகினாம் அந்தர்பவாய ஒவ்வொரு தேகத்துக்குள்ள இருக்கக்கூடிய புருஷனாக இருக்கார் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு விஷ்டாத்வைத்த ரீதியா எடுத்துக்கலாம் அல்லது அந் சர்வாந்தரத்வா அது எல்லாருக்கும் அந்தஸ்வரூபமா அந்தர்யாமியாக இருக்கும் நியந்தாவாக இருக்கும் அல்லது அதிஷ்டானபூதமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபமாக இருக்கும் காரணத்தினால அனுபலக்ஷ்மிய வர்தமனே நமகா யாருடைய வர்தமா யாருடைய மார்க்கமானது அனுபலக்ஷியம் இன்னதுன்னு நம்மளால வந்து அஹ் புரிஞ்சுக்க முடியாது யோகி பிறபி அலட்சியம்ங்கிற இதுல வந்து ஒரு வியாக்கியாத்தா சொல்றச்சு அனுபலக்ஷிய வர்த்தமாங்கிறச்சு யோகிகள்னால கூட யாருடைய ஒரு அஹ் வழியானது புரிஞ்சுக்க முடியலையோ மமமாயா துரத்தியாங்கிற துரத்தையா அதை தாண்டவும் முடியாது அது இன்னதுன்னு புரிஞ்சுட்டாதானே அதுக்கப்புறம் தாண்டது முதல்ல அவேர் ஆயிட்டோம்னா இதுதான் விஷயம்னு புரிஞ்சுடுதுன்னா அதுக்குண்டான எஃபர்ச் பண்ணிடலாம் அது என்ன விஷயம்ங்கிறதே முதல்ல நமக்கு வந்து யோகிகளுக்கே புரியல அப்புறம் தானே எம்மாத்திரம் நம்மள மாதிரி இருக்கிறவாளுக்கு இது வந்து ரொம்ப நம்ம அல்பக்யன் தானே நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல அனுபலக்ஷிய வர்த்மான்னு சொல்லி யோகிகள்னு சொல்லி ஸ்தித பிரஜனா இருக்கக்கூடியவர்களால கூட உங்களுக்கு வந்து இன்னதுன்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியாது அனுபலக்ஷிய வர்த்மா அப்படி இருக்கக்கூடிய பகவான் அனுபலக்ஷிய வர்த்மனே நமஹ சோ நம பரஸ்மை புருஷாய பூயசே சதுபவஸ்தான நிரோத லீலையா சக்தி திருதயாய தேகினாம் அந்த அனுபலக்ஷிய வர்தனே அடுத்தது அசதாம் அசம்பவாய அகில சத்துவமூர்த்தையே பும்சாம் புனமஹம்சிய ஆசிரமே வியவஸ்தானாம் அனுபருகிய தாசுஷே பூய மறுபடியும் பலவிதமான விசித்திரமான பலன்களை கொடுக்கக்கூடியவர் அவர் அப்படிங்கறத நினைவுபடுத்திக்கிறார் முதல்ல அதிர்ஷ்டான பூதமான பிரம்மஸ்வரூபம் முதல் ஸ்லோகத்துல ஆயிடுச்சு அடுத்தது வந்து பலவிதமான ஒவ்வொரு காமம் முன்னாடி இப்போ ஒரு அத்தியாயத்துல சொன்னார் இந்த காமஹா இத கேட்கணும் ஸ்ரீ அஹ் இத ஒவ்வொரு தேவதா ஸ்வரூபமாக அவர் தான் இருக்கார் ஒவ்வொருத்தருக்கு என்னென்னலாம் வந்து காமங்கள் மனசுல இருக்கோ அதெல்லாம் கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டாத்திர தேவதாவாகவும் அவர்தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி அந்தந்த தேவதைகளை நம்ம வந்து பண்ணலாம் ஆனா அது வந்து காமியமா செய்யக்கூடிய விஷயங்கள் காமியம் இல்லாத அகாமகா நேர டைரக்டா முகுந்தம் அவ்வளவுதான் அங்க அவன ஹரியதான் வந்து அங்க ஸ்தோத்திரம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இங்க வந்து பூயகா மறுபடியும் அகில சத்துவ மூர்த்தையே எல்லா விதமான ூபத்தினால இருக்கக்கூடிய அந்த மூர்த்திகள் சோ சத்வ பிரதானமா இருக்கிறது ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய மூர்த்திகள்னு எடுத்துட்டோம்னா அந்த முன்னாடி நம்ம பார்த்த அத்தத்தன தேவதைகளையும் எடுத்துக்கணும் அதுதான் இங்க சொல்றார் தத்த தேவதாதி ரூபேண தத்த பலதாய அதுதான் அகில சத்துவ மூர்த்தையேங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் ஒரு அர்த்தம் என்ன அந்தந்த தேவதாவினுடைய ஸ்வரூபமாக அந்தந்த பலத்தை கொடுக்கக்கூடியவராக நம்ம பார்த்து போற்றக்கூடிய ஒரு பகவான் அதனால அகில சத்துவ மூர்த்தையை சத்துவ பிரதானமா தான் ஈஸ்வரன நம்ம பாக்குறோம் அல்லது சமகிர சத்துவ மூர்த்தையே சத்துவம்னு எடுத்துட்டோம்னா சத்துவ பிரதானமா இருக்கக்கூடியவர் சச்சிதானந்த ரூபாய விஸ்வத் ஹேதவே சொல்றோம் ஸ்ரீ இருந்தா கூட சத்துவம் மேலோங்கி இருக்கு அதனால சமகிர சத்துவ மூர்த்தையே சத்துவத்தினுடைய ஒரு ரெப்ரசன்டேஷன் மாதிரி இருக்கார் பகவான் அப்படிப்பட்டவருக்கு ஒரு நமஸ்காரம் ஏன்னா அகுணமா முன்னாடி சொல்லிட்டு அதுக்கப்புறம் குணங்களை எடுத்து இந்த உலகத்தினுடைய ஒரு லீலைய காண்பிப்பதற்காக அவர் குணங்களை எடுத்துண்டார் அப்போ அந்த குணங்களை எடுத்துண்டவர் இங்க எப்படி அவர் பிஹேவ் பண்ணுவாருக்கு அகில சத்துவூர்த்தையே நம்ம அது பண்ணத்தினால இப்ப அந்த சத்துவ மூர்த்தியை எடுத்துட்டு இருக்கார் கையில அவதாரத்தை எடுத்துட்டு இருக்காருங்கறச்சி ரெண்டு விஷயங்கள் பண்ணணும் நமக்கு பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சுஷ்கிருதம் இது ரெண்டு காரியங்கள் பண்ணணுமோ இல்லையோ சம்பவாமி யுகே யுகே அந்த ரெண்டு காரியம் இங்க எப்படி சொல்லியிருக்காருன்னா சத் சத் சிதே சிதே அசதாம் அசம்பவாயன்னு ரெண்டு விருஜின சதாம் தர்மத்தை கடைபிடிப்பவர்களுக்கு விருஜின துக்கம் அந்த துக்கத்தை சிதே போக்கடிக்கிறவர் துக்கத்தை போக்க போக்கடிக்கிறவராக இருக்கார் சத் விருஜின சிதே அந்த சத்து சத்துக்கள் சாதுக்கள் இருக்காளே அவர்களுடைய துக்கத்தை சாது நாம் சிம்பிள் அடுத்தது அசதாம் அசம்பவாய கெட்டவர்கள் அசம்பவாங்கிறதுக்கு வந்து பிறப்பே இருக்க அப்படியே இருந்தாலும் அழிவதற்காக வினாசாயச்ச துஷ்கிருதாம் கெட்டதை செய்யக்கூடியவர்கள் அசதாம் அதர்மசீலானாம் தர்மம் அதர்மத்தை கடைபிடிப்பவர்கள் அதர்மே சீலமாக வச்சுட்டு அதுதான் கேரக்டர் அவளுக்கு என்ன பண்ணினாலும் அவளுடைய கேரக்டரை மாத்த முடியல அந்த மாதிரி வந்து அதர்மசீலானாம் கெட்டதையே செய்யணுங்கிறத ஒரு கேரக்டரா வச்சுட்டு அசம்பவாய அப்படின்னா அனுத்பவஹேதவே அவர்களுக்கு உற்பத்தியே இல்லாதபடிக்கு அஹ் செய்யக்கூடிய ஒரு காரியங்களை செய்பவர் அவர் தான் இவர் தான் வந்து அசம்பவா இவர் தான் கெட்டவர்களின் நாசத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அகில சத்துவ மூர்த்தையே அகில சத்துவ மூர்த்தையே எந்தெந்த ஆஹ் இது சரீரங்கள்லாம் எடுத்துக்கிறாரோ எந்தெந்த ஒரு அவதாரங்களை எடுத்துக்கிறாரோ யோ யோ யாம் யாம் தனும் பக்தா ஸ்ரத்தா ஸ்ரத்தையா அர்ச்சித்தும் அர்ச்சித்தும் இச்சதி சோ எந்தெந்த உருவத்துல ஒரு பக்தன் அவரை வந்து ஸ்தோத்திரம் செய்யணும் அவரை பூஜை செய்யணும்னு யோசிக்கிறாரோ அந்தந்த சத்ம மூர்த்தியாக அதுல சத்துவப்பிரதானமான மூர்த்தியை எடுப்பவராக இருக்கர் ஆகையினால அகில சத்துவ மூர்த்தையே நமகா நமஸ்காரம் பும்சாம் புரஹ பாரமஹம்சிய ஆசிரமே பும்சாம் அனுமுக தாசுஷேங்கிற பாரமஹம்சியங்கிறதுக்கு வந்து பரமஹம்ச பரமஹம்சநியாசி பரிபிராஜக சந்நியாசிங்கிறோமே அந்த பாரமஹம்சியே ரூபே பாரமஹம்சியானுங்கிறார் பிரத்யகு அப்படிங்கிறச்சி அந்த பிரம்ம பிரம்மனிஷ்டையில இருக்கக்கூடியவர்கள் ஸ்தித பிரஜர்களாக இருக்கக்கூடிய யோகிகள் சோ சந்யாசாசிரமம் எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து மோட்சம்ங்கிறது சித்திக்கும் அதுக்கு உண்டான சாதன சதுஷ்டயம் ஏற்பட்டு தாரணாத்தியான சமாதி ஏற்பட்டு சகுண அதுக்கப்புறம் நிர்குண பொழுது மோட்சம்ங்கிறது எந்த ஆசிரமத்துல இருந்தாலும் சில வழி எடுத்துக்கிறச்சு நமக்கு இன்னும் சுலபமா இருக்கும் கிரஸ்தாசிரமத்துல இருக்கும் பொழுது நமக்கு பலவிதமான ஒரு அட்டாச்மெண்ட்ஸுக்கு ஒரு வாய்ப்புகள் ஜாஸ்தி அதுதான் அது இல்லாம அதை தாண்டி வெள்ள வர்றதுங்கிறது பெரிய விஷயம் அதனாலதான் ஜனக்கர வசதியா சொன்னது அவருக்கு ஹரஸ்தாசிரமத்துல இருந்துட்டே அவர் வந்து ஒசத்தியா சொல்றது அவர் பெரிய ஞானி ஆத்ம ஜானிங்கிறது அதனாலதான் ஜனக்கரை சொல்றோம் வேற பாரதம்சந்யாசம் கரிச்சு ஏற்கனவே எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஒரு ஓரத்துலதான் உட்கார்ந்து இருக்கோம் அதனால ரொம்ப சுலபம் அங்கேயும் வந்து மனசை கட்டுப்படுறது கஷ்டம் அந்த மனசுதான் வந்து பிரச்சனையே பாரமஹம்சியேங்கிறச்சு பிரத்யங் நிஷ்டா ரூபே ஆசிரமே வியவஸ்திதானாம் எங்க பிரம்மத்தை தேடி செல்கின்ற முமுக்ஷுவாக இருக்கக்கூடிய அஹ் புலன்களை அடக்கியவர்கள்னு எடுத்துக்கரைச்சு அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பும்சாம் புமானுங்கரிச்சு அஹ் புருஷகா புமானுங்கறதெல்லாம் வந்து புரி சேத்தை பூர்ஷு சேத்தேங்கிறதுனாலதான் அந்த பூ பூகுங்கிறது சரீரம் சரீரத்துல இருக்கக்கூடிய ஜீவராசியை தான் சொல்றது பும்சாம்ங்கிறது அந்த பாரமஹம்சிய ஆசிரமத்துல பிரம்மனிஷ்டா ரூபமான ஆசிரமம் சன்னியாசா இருக்கக்கூடிய மனுஷியர்களுக்கு ஜீவராசிகளுக்கு அவர்கள் தேடி போகும் விஷயத்தை தாசுஷே கொடுப்பவர் அனுமிருக்கிய தாசுஷேன் இருக்கு அனுமருக்கியம் அப்படின்னா அதன் நிரசனேன புனப்புனா மிருக்கியம் எது ஆத்ம தத்துவம் தஸ்ய தாசுஷே அதன் நிரசேன இது இல்ல நேத்தி நேத்தின்னுட்டு ஒன்னொன்னா விளக்குறோமே இது இல்ல இது இல்லன்னு சொல்லி ஒவ்வொன்னா விளக்கி எந்த ஒரு ஆத்ம தத்துவத்தை மிருக்கிய மிருக்கியம்னா அணு புன புனப்புனகா மறுபடியும் மறுபடியும் எதை நம்ம தேடி போகிறதுக்கு அருகதை உடையதாக எது இருக்கோ அது ஆத்ம தத்துவம் அனுமரும் அதை வேற எதையும் வந்து தேடி போகிறதுக்கு ஒரு அருகதை உடையதாக சொல்லல வந்து இதை காணுமே தொலைச்சிட்டோமே திருப்பி திருப்பி போய் தேடணும் அந்த ஒரு ஒரு ஆனந்த நிலை வேணுங்கிறத தேடிக்கலாம் இந்த பரமஹம்ச சந்நியாசி பரிபராஜக சந்நியாசிகளாக இருந்த புருஷர்கள் அவர்களும் புனஃபுனா அணு மிருக்கியம் புனஃப் புனகா மறுபடியும் தேடுறா மறுபடியும் மறுபடியும் தேடுறான்னா என்ன ஒரு தடவை கிடைச்சு கொடுத்து திருப்பியும் போய் தேடுறாங்கிறது கிடையாது அதுக்குதான் வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்றார் அதன் நிரசேன அது அதாவது ஆத்ம தத்துவம் அஹ் இது வந்து ஆத்ம தத்துவம் அல்ல அல்ல அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையா விளக்கி 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 நம்ம வந்து பாக்குறோம் மூக்கு பஞ்சியில ஜெகன் நேதம் நேதம் பரமிதி பரிச்சர்ஜ எதிவிஹி குஷாக்ரிய சுவாந்தைஹி குஷல திசனைகி சாஸ்திர சரணம் அம்பாளோட சரணத்தை அப்படி வந்து தேடுறாளாம் அவர்கள் அந்த யோகிகள் ஜகது ந இதம் ந இதம் ந இதம்னா இதம் ஆத்மா ந அப்படின்னு ஒவ்வொன்னா விளக்குறா ஏன் அவளுடைய புத்தி பூர்வகமாக நித்யா நித்திய விஸ்து விவேகம் பண்ணி இதுதான் ஆத்ம தத்துவம்னு தீர்மானம் பண்றச்சு அங்க வந்து அம்பாளுடைய சரணங்கள் தான் வந்து ஆத்ம தத்துவம்னு தீர்மானம் பண்றாள் அதுபோறும் அதுதான் மிருக்கியம்ங்கிற அந்த இடத்துல சாஸ்திர சரணம் குஷல திசனைகிம்பர் அது அனுமருக்கியம் அதன் நிரசேன இது இல்ல ஆத்ம தத்துவம் இது இல்ல ஆத்ம தத்துவம்னு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து ஆரம்பிச்சு தேகத்துல இருக்கக்கூடிய மமாதி புத்திகள் அதுலயும் விலக்கி அகம் மமாங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூட் எல்லாம் வந்து விலகணும் அது விலகி இது நான் இல்லை நான் இல்லை எது நான் அப்படிங்கறது தீர்மானம் பண்றா அத வந்து கொடுக்கக்கூடியவராக இருக்கார் பகவான் ஆன மிருகிய தாசுஷேங்கிறார் தாசுஷேனா தசிய தாத் தாத்ரே அத தாஸ்வன் அப்படின்னுட்டு பதம் அதனுடைய ஒரிஜினல் பிராதிபதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு சீலம் உடையவர் யாரு கொடுப்பவரோ அவர் இந்த இந்த ஆத்ம தத்துவத்தை வந்து சாட்சா்காரம் செய்திப்பவர் யாருன்னா பகவான் ஒண்டிதான் அதனால அனுபிருக்கிய தாஷுஷே அதை வச்சுட்டு தானே ஆத்மனாயேவ ஆத்மானம் வேத்தி இல்லையா ஆத்மா அந்த ஆத்மானம் வேத்திங்கிறது எதால நம்ம புரிஞ்சுக்க முடியும் அந்த ஆத்மஸ்வரூபத்தை அப்படின்னா ஆத்மஸ்வரூபத்தாலதான் ஆத்மஸ்வரூபத்தை புரிஞ்சுக்க முடியும் அதுல வந்து வேற எதுவுமே கிடையாது பிரம்மபாவஸ்ட மோக்ஷா அந்த இடத்துல வந்து அகண்டாகார விருத்தி ஏற்படுறது இந்த அஜ்ஞானம் விலகிறது அதுக்கப்புறம் பிரம்மத்தை அடையறோம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல இந்த இடத்துல அதுவாவே ஆயிடுறாங்கிறது தான் அங்க அப்போ அந்த ஆத்மஸ்வரூபத்தை ஆத்ம தத்துவத்தை பகவான் கொடுக்கிறார்னா சகுண உபாசனையை நிறுகுணத்தை புரிஞ்சுக்கிறோம் பிரம்ம பாவத்தை அடையறோம் அப்பேற்பட்ட அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் பூயோ நமகா ஆனா இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கிருபா அஹ் பகவானுடைய அந்த கிருபே தெரியறது நமக்கு ஏன்னா சத்விருஜின சிதே அசதாம் அசம்பவாயான ரெண்டு விஷயங்கள் போட்டிருக்கிறதுனால முதல்ல நல்லோர்களுக்கு ஒரு துக்கத்தை போக்கக்கூடியவர் கெட்டவர்கள் வரவே முடியாதபடிக்கு அவர் வந்து நாசம் செய்யறாங்க ஆஹ் அஹ் அஹ் அதனாலதான் மூணே ஜென்மம் இப்ப இவருக்கு ஜெய விஜயாளுக்கு கெடுதல்னு வரும் பொழுது அந்த இடத்துல ராமாதி அவதாரங்கள் எடுக்கும் பொழுது அந்த ஒரு ஜென்மா அந்த ஒரு ஜென்மாவிலேயே அவ இருக்கிற அத்தனை அட்டூழியங்களையும் பண்ணி அவ மறுபடியும் ஒரு ஜென்மா எடுக்க முடியாதபடிக்கு அவர் அந்த மூணு ஜென்மால க்ளோஸ் பண்ணி பண்ணிவிட்டு அவர் அசதாம் அசம்பவாயன்னு இது வந்து பகவானுடைய கிருபையை தவிர வேற எதுவும் இல்லை அந்த இடத்துல பூயோ நம சத்ஜின சிதே அசதாம் அசம்பிருஜின சிதே அசதாம் அசம்பவாய அகில சத்வமூர்த்தையே பும்சாம் புன பாரமஹம்சிய ஆசிரமே வியவஸ்திதானாம் அனுமருக்கிய தாசுஷே அடுத்தது நமோ நமஸ்தே அஸ்து ரிஷபாய சாத்வதாம் ராதசாமி தே உங்களுக்கு நமோ நம அஸ்து உங்களுக்கு ஒரு நமஸ்காரமானது அஸ்து இருக்கட்டும் நமோ நமஹாங்கிறது வீப்சா எதுக்குன்னா மறுபடியும் மறுபடியும் அவரை வந்து திருப்பியும் திருப்பியும் நினைச்சுண்டு ஸ்ரீ சுகரோட நிலைமையை அங்க யோசிச்சு பார்க்கணும் முதல்ல வந்து அவர் ஒரு நிமிஷம் தியானத்துல ஆத்மா ராமாஸ்து முனையஹா புனக மறுபடியும் அந்த பக்தியில அவ ஈடுபடுறா அது சுகர் வந்து அதுல எக்ஸாம்பிள் முதல்ல வந்து பூதமான அந்த பிரம்மஸ்வரூபத்தை பஸ்ட் ஸ்லோகத்துல சொல்லிட்டு அடுத்தது ஈஸ்வர ஈஸ்வரஸ்வரூபம் வந்த உடனே அவருக்கு மனசுல வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த பகவானுடைய ஒரு ஒரு ரூபத்தை வந்து மனசுல நினைவுபடுத்தின்ட்டு அப்போ அந்த திருப்பியும் அந்த கிருஷ்ண தாரா மனசுல வரும் பொழுது அப்ப சகுணத்துல அவர் வந்து தலைச்சு நிக்கிறார் அந்த ஆனந்தத்தை ரசிக்கணும்னு அவர் பாக்குறார் அதனாலதான் திருப்பியும் திருப்பியும் நமஸ்காரம்ங்கிறார் நமோ நமஸ்தே அஸ்து ரிஷபாய சாத்வதாம் சாத்வதாம் ரிஷபாய சாத்வதாம் பக்தர்கள் பக்தர்களினுடைய பக்தானாம் ரிஷபாய பாலகாயங்கிறாரு இந்த பாலகாயங்கிறத விட கீழே கீழ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா அந்த டிப்பணியில வந்து போட்டிருப்பாரு ரிஷம் ஞானம் பாசயதி அப்படிங்கிற தீபயதி பிரகாசிக்க கூடியவர் பக்தர்கள் வந்து பக்தர்களாக இருந்துன்றாத அதுக்கு மேல அவளுக்கு வந்து ஞானத்தை பிரகாசிக்க வைக்கிறார் அவர்களுக்கு மோட்சம் நிர்குண பிரம்மத்தையும் தெரிவிக்கிறார் அதனால சாத்வதாம் ரிஷபாய பக்தர்களுக்கு வந்து பாலகஹான்னு வெறுமன பாலகாவா இருந்ததுன்னா முந்தின ஸ்லோகத்துல சத் சத் விருஜின சிதைங்கிறதுலயே தெரிஞ்சுடு தான் பரித்ரானாய சாதுனாம்னு சொன்னேன்னு அந்த இடத்துலயே நமக்கு வந்து அவர் பக்தர்களை வந்து பரிபாலிக்க கூடியவர்ங்கிறது நமக்கு தெரிஞ்சுடு தான் முந்தின ஸ்லோகத்துல அதனால மறுபடியும் இங்க வந்து ஸ்ரீ சுகர் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல ரிஷபாயன்னு ஆகையினால அந்த ரிஷபாயங்கிற பதத்துக்கு வந்து ரிஷம் ஞானம் பாசயதி தீபயத்தின்னு எடுத்துக்கிறோம் பிரகாசிக்க கூடியவர் பக்தர்களுக்கும் ஞானத்தை கூடியவராக இருக்கார் அந்த பகவானுக்கு நமஸ்காரம் நமோ நம சாத்வதாம் ரிஷபாய அதே குயோகினாம் முகு முகுனா து விலக்ஷணம் அந்த ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது பக்தர்களுக்கு வந்து ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் இல்ல கெட்ட குயோகினாம் அப்படிங்கிறச்ச இங்க வந்து பக்தி ஹீனானாமன்னு இங்க போடுறார் கெட்ட கெட்டோகிங்கிறத விட இந்த இடத்துல பக்தி இல்லாத செய்யக்கூடியவர்கள் பக்தி இல்லாத இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா அடுத்தது வந்து யார் யாரெல்லாம் வந்து தபஸ்வியா இருக்கட்டும் தானத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் எப்படியா இருந்தாலுமே அந்த பகவத் பக்திங்கிறது இல்லைன்னா அது ரொம்ப வரட்டுன்னு போயிடும் ட்ரையா இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஈசி வழி கிடையாது அது ரொம்ப டிபிகல்ட் பாத்து அதனால பக்தியை புடிச்சுட்டோம்னா சுலபமா நம்மளால வந்து மேல போயிட முடியுங்கிறதுக்காக தான் பக்திய கூட கூட சொல்றதுக்கு பக்தியுடைய இம்பார்ட்டன்ஸ் சொல்றதுக்காக தான் இது வருது கு நாம் பக்தி இல்லாத எந்த ஒரு யோகிகள் இருக்கிறார்களோ அல்லது பக்தி இல்லாதவர்கள் எதுல வேணாலும் பக்தி இருக்கலாம் பரபிரமஸ்வரூபத்துல பக்தி இருக்கலாமா இல்லையோ எந்த எந்த கிடையே உங்களுக்கு வந்து பக்தி இல்லாதவர்கள் திக்கு எல்லை அதாவது திசை விதூரா காஷ்டான ரொம்ப தூரக்க இருக்கக்கூடிய ஒரு திசையில பகவான் இருக்கார பக்தியே இல்லாதவர்களுக்கு எட்டாவது தூரத்துல இவர் இருக்கார் துர்கேங்கிறார் அறிந்து கொள்ள முடியாதவராக இருக்கக்கூடியவர் பக்தி பக்தி இல்லாதவர்களுக்கு ரொம்ப விலகி இருக்கக்கூடியவராக அறிய முடியாதவராக இருக்கக்கூடிய அந்த பரபிரம்மஸ்வரூபத்துக்கு நமஸ்காரம் நமோ நமக கு யோகினாம் முகுர காஷ்டாய நமோ நமக அடுத்தது நிரஸ்த சாம்யாதிஷயேன ராதசா மணி பிரம்மணி ரம்சியத்தே நமஹ ரம்சியே ரமிக்க கூடியவரான அவருக்கு நமஸ்காரம் விளையாடின் இருக்கிறவர் அடைந்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் ரம்சியதே அஹ் ரம்சியன் அதுல சதுர்த்தி வரதன் அந்த இடத்துல ரம்சியத்தே நமஹா அவருக்கு நமஸ்காரம் எதுல அவர் வந்து தாட்சி நின்றுட்டு இருக்காருன்னா பகவான் ஸ்வஸ்மின்னேவ ஆத்மஸ்வரூபே ஸ்வதாமணி பிரம்மணி எதை வைத்து அவர் வந்து அந்த தன்னுடைய தாமாவான பிரம்மஸ்வரூபத்தில் தரைச்சிருக்கார்னா நிரஸ்த சாமிய அதிசயேன ராதசா ராதசங்கிறது இங்க ஐஸ்வர்யம்ங்கிறார் சோ ராதசா ஐஸ்வர்யேன அந்த ஐஸ்வர்யம் எப்படி இருக்குன்னா நிரஸ்த சாமிய அதிசயம் அப்படி இருக்கக்கூடிய ராதசு ஐஸ்வர்யம் பகவானுடைய ஒரு ஐஸ்வர்யம் செல்வம்னா பைசா இது அந்த மாதிரி இல்ல இங்க வந்து சகல விதமான ஐஸ்வர்யம் அவருக்கு அதுதான் அதிசயேன இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் நிரஸ்த சாமியம் சாமியம்னா ஒப்பு ஒரு ஈக்வாலிட்டி அதிசயம்னா இவரை காட்டிலும் வசத்தி அதிசயகா சோ சாமியம் அதிசயகாச்ச நிரஸ்தம் அதுக்கு என்ன அர்த்தம் எஸ்ய எதேட்சையா சாமியம் அதிசயாச்ச நஸ்தி இவர காட்டு இவரோட நம்ம இன்னொரு விஷயத்த ஒப்பிடணும்னு பார்த்தோம்னா அவருக்கு ஈக்குவலும் ஒண்ணு கிடையாது அவரை காட்டிலும் வசதியா ஒண்ணு கிடையாது ரெண்டாவதுன்னு ஒரு வஸ்து இருந்தாதானே நம்ம கம்பேரிசனுக்கே அங்க வந்து இவ்வ இடம் இருக்கு ரெண்டாவதுன்னு ஒண்ணு கிடையாது இல்லையோ பிரம்மன்ங்கிற ஏகமேவ அத்விதீயம்னு தானே நம்ம சொல்றோம் அந்த இடத்துல அப்போ திவிதீயம் இருந்தாதான் நம்ம வந்து கம்பேரிசனுக்கே அங்க வந்து உங்களுக்கு இடம் இருக்கு இதேதான் எல்லாமேங்கிறதுச்சு ஜெகத்துல இருக்கக்கூடிய வஸ்துக்களாக பரிணாமம் அடைஞ்சது இந்த பிரம்மஸ்வரூபம் தான் கருச்சு எங்க இருந்து உங்களுக்கு கம்பேரிசன் இருக்கு இவர் இவரோட வசத்தின்னு எங்க இருந்து சொல்ல முடியும் சாமியா அதிசயம் ரெண்டுமே கிடையாது ஒப்பிடவும் முடியாது ஏன்னா த்விதீய வஸ்து கிடையாது ஒப்பிடுவதற்கு அதிசயம்னு சொல்ல முடியாது ஏன்னா இவர் தான் அதிஷ்டான பூத்தமா எல்லாத்துக்கும் இருக்கு அப்போ ஏகமேவ அத்விதீயம் நிரஸ்த சாம்ய அதிசயேன ராதசா அவருக்கு இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமானது எந்த விதமான ஒரு சாமியமும் இல்ல அவரை காட்டிலும் ஒசத்தியாக ஒரு வஸ்துவும் இல்ல அந்த இடத்துல அப்படி அந்த ஐஸ்வர்யத்தினால இப்ப தன்னுள்ளேயே தான் ரசித்து ரசித்துண்டு இருக்க வேண்டியதுதான் ஆத்மாராமஹா ஆத்மனி ரமந்தே ஸ்வதாமனி பிரம்மணி தன்னுடைய இருப்பிடம் தன்னுடைய ஸ்வஸ்வரூபம் தாமங்கிறது இருப்பிடம்னு இல்லாத இந்த இடத்துல ஸ்வஸ்வரூபம்னு டிரான்ஸ்லேட் பண்றார் ஸ்ரீதர சுவாமி தன்னுடைய ஸ்வஸ்வரூபமான ஆத்ம தத்துவத்தில் பிரம்மஸ்வரூபத்தில் ரமமானாய ரம்சியதே நமஹா இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்ரீசுகர் வந்து ஈஸ்வராகவும் பார்த்துண்டு அதே சமயத்துல பிரம்மஸ்வரூபமாகவும் பார்த்துண்டு ஒரே சமயத்துல ரெண்டு விதமா சகுணமாகவும் நிருகுணமாகவும் பார்த்துட்டு இருக்கார் அவர் அந்த ஒரு பாக்யம் அந்த ஒரு இது வேற எந்த ஒரு ஸ்துதியிலும் இல்லை ஏன்னா இப்போ பீஷ்மஸ்துதி எடுத்தோம்னா அல்லது குந்தி ஸ்துதி எடுத்தோம்னா தெர் இஸ் அ கிளியர் ஒரு செப்பரேஷன் பிட்வீன் ஈஸ்வரனாக பார்க்கும் இடம் ஒரு பிரம்மஸ்வரூபமாக பாக்கும் இடம் அப்படிங்கிறச்ச ஒரு கிளியரா நமக்கு வந்து பைபரகேஷன் இருக்கு இங்க வந்து ஸ்ரீசுகர் வல்லயோ அவருக்கு எங்க எப்படி எந்த நிலவையில இருக்கணும்னு அவருக்கு வந்து அப்படியே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் அந்த ஒரு தாரணையில இருந்துட்டே இருக்கார் திடீர்னு சகுணத்தை பத்தி பேசுறார் டக்குன்னு அவருக்கு வந்து நிர்குண இதுல போறார் அதனால அந்த மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கு அவருடைய சோத்திரத்துல நமோ நமஸ்தே நமஸ்திருஷவாயம் விதூர காஷ்டாய ராதசா பிரம்மணி ரம்சியதே காஷ்டுகிநாஸ்தாதிசயராமணி அப்படிமஸ்வரூபத்துல லயிச்சு இருக்கக்கூடிய அந்த ஒரு பகவானுக்கு நமஸ்காரம்னு சொல்றார் யத் 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 ஸ்மரணம் வந்தனம் சத்யோ எதர்ஹணம் லோகசிநோதிமஷம் தஸ்மை சுசே நமோ நமஹ எந்த உலகத்துல லோகசிய கல்மஷம் லோக்கியத்தை இத்தி லோகா பார்க்கப்படுகிறது என்னென்னலாம் நீங்க வந்து வஸ்துக்கள் இந்த உலகத்துல பாக்குறீங்களோ ஜீவராசிகள் உட்பட சகலவிதமான ஜீவராசிகள் அவர்களுடைய கல்மஷம் பாபம் அந்த பாபத்தை சத்யா விதுனோதி உடனேயே விது விளக்குகிறார் அது வந்து போக்கடிச்சு விடுறாராம் ஆஹ் இந்த இவருடைய இந்த பக்தி என்னன்னா சர்வ சாதனைபியா இந்த இடத்துல வந்து சர்வ சாதனைபியகா ஏன்னா அவருடைய அவதாரிக்க வந்து கரெக்டா இருக்கும் அதுக்காக பார்த்தேன் சர்வ சாதனைபியா பக்தேகே சிரே சிரைஷ்டியம் அனுஸ்மரன்னு பிரணமதி பக்தி தான் வசத்தி என்னெந்த சாதனங்கள்லாம் இருந்தா கூட உங்களுக்கு பக்தி வந்து அங்க வசத்தின் எதுக்காக வசத்தின்னு சொல்றாருன்னா நமக்கு வந்து கை கொடுக்கும் அது வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி அதை புடிச்சுட்டு நம்ம வந்து ஏறிடலாம்ங்கிறதுக்காக தான் பக்தியை வந்து வசத்தியா சொல்றது ஏன்னா கலவு வந்து நமக்கு நாமசங்கீர்த்தனம் சொல்றச்சே கலியில அந்த பக்தி இல்லாத நம்மளால வந்து முடியாது வெறும் ஞானத்துல டிஃபிகல்ட் அதுக்காக சொல்றார் அதனால சர்வசாதனேபியாக பக்தேகே சிரைஷ்டியம் சிரேஷ்டதா பக்தி தான் இது சிரைஷ்டியம்ங்கிறது அதுல ஏற்கனவே உங்களுக்கு வந்து அஹ் சூப்பர்லேட்டிவ் போட்டிருக்காரு சிரேஷ்டனாலே இஷ்டன் பிரத்யேகம் போட்டு போட்டிருக்க அதுக்கு மேல சிரைஷ்டியம் ஓகே சோ பாவகாங்கிற கீர்த்தனம் ஆனா இந்த பாபத்தை எதனால போக்குறார் எத் கீர்த்தனம் எத் ஸ்மரணம் எத் ஈக்ஷணம் எத் வந்தனம் எத் சிரவணம் எத் அர்ஹணம் எத்துங்கிறச்சு எஸ்ய எஸ்ய கீர்த்தனம் எந்த பகவானுடைய கீர்த்தியை போற்றுவது கீர்த்தனம் இதெல்லாம் நம்ம வித பக்தியில வந்துடுறது உங்களுக்கு எத் ஸ்மரணம் எவரை நினைப்பதனால் அல்லது எவரை நினைப்பது எவரை பார்ப்பது எத் ஈக்ஷணம் பார்த்த மாத்திரத்துல அப்படியே நின்னு இருந்தா கண் கண்டார் கண்டே கண் கண்ணே கண்டார் நின்று இருந்தாலும் இல்லையோ தோல் கண்டார் தோழே கண்டார்ன்னு பகவானுடைய ஒரு ஸ்வரூபத்தை பார்த்துட்டா அந்தந்த நமக்கு முன்னாடியும் சொன்ன ஒவ்வொரு அங்கமா பார்த்து பார்த்து அந்த அங்கத்தை மனசுல தாரணம் பண்ணணும்னு சொன்னார் முன்னாடி அப்படி தாரணா பண்ணி மேல போகணும்னு சொன்னார் இல்லையா அந்த மாதிரி இங்க வந்தனம் நமஸ்காரம் செய்வது எத் ஸ்ரவணம் எந்த பகவானுடைய செயல்களை பத்தி கேட்பது சிறுத்வா குணான் புவன சுந்தர சுக்மதாந்தே ரூபம் திருஷாம் மதாம் அகிலார்த்த லாபம் கண் எல்லாம் பார்த்த உடனே நான் வந்து செஞ்சதெல்லாம் அடைஞ்சுட்டேன்னு தான் ருக்மிணி வந்து லெட்டர்ல எழுதிருச்சு எழுதும் போது ரூபம் திருஷாம் எந்த ஒரு ஒரு பகவானுடைய ரூபமானது கண் இருக்கிறவர்களுக்கு அகில அர்த்த லாபம் சகலவிதமான ஒரு சக்சஸும் அடைஞ்சுட்டாலும் அவனை பார்த்ததுனால அவனுடைய ரூபத்தை பார்த்ததுனாலங்கிற அதனால எது ஈக்ஷணம் எத் வந்தனம் எத் சிரவணம் எத் அர்ஹணம் பூஜா அர்ஹணம்ங்கிறது பூஜனம் நடுறாரு யார பூஜை செய்வதனால் இந்த லோகசிய கல்மஷம் பாபங்கள் அத்தனையும் உடனேயே விதுனோதி விலகுகிறதோ தஸ்மை அப்பேற்பட்ட சுபத்ரவசே அவனுடைய புகழ கேட்டுதானே ருக்மிணி வந்து மயங்கி அனுப்பரா லெட்டர் அதனால சுபத்ர ஸ்ரவசேன ஸ்ரவசன புகழ் அர்த்தம் மங்களமான யசஸ்ஸை கொண்டவர் சுமங்கள சுபத்ரம் மங்களம் சிரவஹா யசகா யச அந்த புகழ் இருப்பதனாலதான் அவரை பத்தி ஸ்தோத்திரம் செய்வதோ ஸ்மரணை நினைப்பதோ ஈக்ஷணம் வந்தனம் சிரவணம் அர்ஹணம் பூஜா இவைகளெல்லாம் பண்ணத்தினால உடனே நம்மளுடைய பாபங்கள் விலகுகின்றன அப்பேற்பட்ட தஸ்மை சுபத்ர சிரவசே நமோ நமஹா இது வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்லோகத்துல வருது கடைசியில அந்த சுபத்ர ஸ்ரவஸ் நல்ல ஒரு யசஸ் நல்ல புகழை கொண்டவரான பகவான் அவருக்கு நமோ நமகா நமஸ்காரம் யத் கீர்த்தனம் யத் ஸ்மரணம் அஹ் யதீக்ஷணம் யத்வந்தனம் யத் ஷ்ரவணம் யதர்ஹணம் லோகசிய சத்யோ விதுனோதி கல்மஷம் தஸ்மை சுபத்திர ஸ்ரவசே நமோ நமக அடுத்தது விச்சணா யத் சரணோபசா அஹ் சாதனாத் சங்கம் விதசிய உபயத்தா அந்தராத்மனா விந்தந்தி பிரம்மகதின் கதக்லமாஹா தஸ்மை சுபதிர ஸ்ரவசே நமோ நமக சந்தனை மாத்தி மாத்தி அவர் வரனோட்டும் அந்த இடத்துல வந்து கீர்த்தனம் பாதசேவனம் எல்லாம் சொல்லும் பொழுது சகுண உபாசனை இந்த இடத்துல பிரம்மகத்தின் மிந்தந்தின்னு விட்டு அந்த நிர்குணத்தை பத்தி சொல்றாரு அடுத்தது அவருடைய நிலைமைய வந்து நினைச்சு பார்க்க முடியல விசக்ஷனா எச்சரணோபசாதனாது விசக்ஷனாக விசக்ஷனாக விவேகினாங்கிறார் இங்க போடுறச்சே வந்து சுயதர சுவாமி விவேகி நித்தியான வஸ்து விவேகம் இருக்கக்கூடியவர்கள் தச்சரணையோ உபசாதனாது அவனுடைய சரணங்களை உபசாதனாது அப்படின்னா உபசத்தேகே பஜனாது அவருக்கு அந்த அவ அவனுடைய சரணார விந்தங்களை பஜிக்க கூடியதனால் அதை வந்து சேவை புரியவதனால் சங்கம் யுதசிய ஏன்னா இஹா பலபோக விராக அவர்களுக்கு அந்த பலன் எல்லாம் வேண்டாம் அந்த பலன் வேணும்னா அததுக்கு உண்டான ஒவ்வொரு தேவத்தையே அவன் நமஸ்காரம் பண்ணிருப்பா இங்க வந்து தயச்சரணாரவிந்தம்னு சொல்லி சுபத்ர சிரவசேன்னு சொல்லி இங்க விஷ்ணுவனுடைய காலடியில தான் அவன் இருக்காளே தவிர அப்ப விஷ்ணுவனுடைய காலடியில இருக்கான்னா அவர்களுக்கு வந்து முட்சுத்துவம் இருக்கு அண்ட் அவர்களுக்கு வந்து இஹ பலபோகம் விராகம் இந்த இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவளுக்கு தேவையில்லை விச்சக்ஷனானால முதல் சாதனமான நித்யா நித்திய வஸ்து வேக்கத்தை சொல்லிட்டார் அடுத்தது சரண உபாச உபாச உபசாதனாது அப்படிங்கறச்சு கிட்டக்கு நெருங்குற நெருங்குவது அல்லது அஹ் பஜனம் பஜனம் செய்வதுங்கிறது உங்களுக்கு இந்த போகங்கள் வேணுங்கிறதுக்காக இல்லை இந்த போகம் வேணும்னா மத்த எத்தனையோ உருவங்கள் இருக்கு அத்தனை உருவங்களையும் அவ நமஸ்காரம் பண்ணிருப்பா அப்படி இல்லை அமுஷ்மின்னு அதுக்கும் பரலோக சித்தி வேணும் கர்ச்சையும் ஸ்வர்க்கத்துல இருக்கக்கூடிய போகங்களை அனுபவிக்கணும்னா கூட கர்மாக்களை பண்ணிட்டு இருப்பா அதை பண்ணல பகவானுடைய ஒரு சரணாரவிந்தத்தை வந்து அடைஞ்சதுனாலேயே இவளுக்கு இந்த ரெண்டு வைராக்கியம் வந்துருத்தும்னு எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து சமதமாதி சட்கம் இருக்கோ இல்லையோ அதுல என்ன பாக்யேந்திரிய நிகரகம் உபரதி இருக்கோ இல்லையோ எடுத்து நம்ம வந்து திருப்பி அந்த பகவானுடைய ஒரு இதுல வந்து கொண்டு வந்து நிறுத்தணுமே அதுக்கு சங்கம் சங்கம் சங்கம்யந்தராமனா உபயத உபயதா அந்தராத்மனகா ஆத்மனஹா உபயதா ஆத்மாவனுடைய இரண்டு பக்கமும் உபயதாங்கிறச்சு உங்களுக்கு வந்து அஹ் ஆஹ் இது வெளியில இருக்கக்கூடியதும் உள்ள இருக்கக்கூடியதும் வெளிப்புறம் உள்புறம் ரெண்டுத்துல இருக்கக்கூடிய ஒரு சங்கத்தை யுதஸ்ய விளக்கி இது வந்து ஒண்ணு வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இதார்த்த பரபோக விராகாக்கும் எடுத்துக்கலாம் அப்போ தச்சரணம் உபசாதனாத்துங்கிறது வந்து முமூஷுத்வங்கன்னு எடுத்துக்கலாம் அந்த இச்சா இருக்கிறதுனால அங்க போறாரு அப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா உபயதா ஆத்மனகா ஆத்மாவினுடைய அந்த ஆஹ் ஆமா மனசகா ஆஹ் ஓகே ஓகே அந்தராத்மனஹான்னு ஒரே எடுத்துக்கணும் அதை அந்த உபயதா இருபுறமும் அந்தராத்மனகா மனதினுடைய சங்கம் வியுதசிய ஈடுபாட்டை விலக்கி சமதமாதி ஷட்கத்தை தான் இங்க சொல்லணும் அப்போதான் ஒட்டி வரும் என்ன வெளியில இருக்கக்கூடிய சங்கங்கள் மம மமத்துவம் இருக்கு வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களில் அது ஒரு புறம் உட்புறம் எடுத்துட்டோம்னா அது வந்து மனசுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் அது இந்த தேகத்தோட சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடிய அகம்ங்கிற ஒரு அபிமானம் இது ரெண்டுமே விலக்கி இது வந்து நமக்கு ஆந்தரேந்திரிய நிகிரகம் பகிரேந்திரிய நிகிரகம் அதுக்கப்புறம் உபரதி திதிக்ஷா இதெல்லாம் இருந்தாதான் நமக்கு இந்த ஒரு ஸ்டேட்மெண்டே வேலிடா இருக்கும் அப்போ எந்த விச்சக்ஷனாக விவேகிகள் எச்சரணோபசாதனாது அந்த இகாமுத்திரார்த்த பலபோக விராகம் உடைய அந் அதனால் வந்து பகவானுடைய ஒரு சரணத்தை அடைந்து அந்தராத்மனஹா சங்கம் மனசுனுடைய சங்கமானது மனசுனுடைய பற்றுதல் ஆனது உபயதா இரண்டு இடத்திலும் இருக்கக்கூடிய பற்றுதல் சோ அந்தராத்மனஹா மனசா உபயத்ரங்கரிச்சு இகச்ச பரத்ரஜ சங்கம் துதசிய நிரசியங்கிற இக பரத்ர அப்படின்னு எடுத்துட்டோம்னா இஹா உத்திரார்த்த பலபோக வைராக்கியத்துக்கு போகிறது அல்லது அந்த உபயதகறத வந்து வெளியில இருக்கக்கூடிய அஹம்ங்கிற பாஹ்யேந்திரிய நிக்ரகம் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆந்தரேந்திரிய நிக்ரகமான சமஹா இதுல இருந்து நம்ம உபரதி திதிக்ஷா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் சிரதா அதுவரையில் கொண்டு போகலாம் சமதமாதி சட்க சாதனம் அதுக்கப்புறம் முமுக்ஷுவம் கதக்லமாக என்ன எடுத்துன்னா இது என்னமோ பெரிய பிரயாசம் பண்ணி பண்றாளா இதெல்லாம் வந்து பிரயாச ரஹிதாக எஃபர்ட்லெஸ்ஸா போறது அவளுக்கு எதனாலன்னா இந்த ஒரு ஒரு சுபந்திர சவசே நல்ல புகழை கொண்டவரான அந்த பகவான் அவருடைய சரணாரவிந்த உபசாதனா அது அந்த சகுணத்தைண்டதுனால அவர்களுக்கு வந்து கதக்லமாக பிரயாசமே இல்லாத சகுணம் இல்லைன்னா வெறும் உங்களுக்கு ஞான மார்க்கம்னா கொஞ்சம் பிரயாசப்படணும் தான் கதக்லமாக போட்டு பக்தியில உங்களுக்கு சிரமமே கிடையாதுன்னு சொல்றாரு பிரம்ம பிரம்மகதீம் விந்தந்தி பிரம்மாவனுடைய அந்த கத்திங்க அடைகிறார்கள் எவருடைய சரணார விந்தத்தை அட் பிடிச்சினால கதக்லமாக ஒரு ஒரு பிரயாசமே இல்லாத சிரமமே இல்லாத பிரம்ம பிரம்மகதிம் விந்தந்தி மோக்ஷத்தை அடைகிறார்களோ பிரம்மமாக இருக்கும் கதி பிரம்ம ஏவ கத்திகி கதிகினா கந்தவிய தேசம் அதுதான் கோல் பிரம்மபாவம்ங்கிறது தான் கோல் அந்த கோல விந்தி அடைகிறார்களோ அடைகிறார்கள் இல்லையா அப்படிங்கிறஹி தஸ்மை சுபதிரவசே நமோ நம விச்சணாயத்து விச்சணாயச் சரணோபசாதனா சங்கம் யுதஸ்ய உபயத அந்தராத்மன விந்தி பிரம்மகதிம் கதக்லமாக தஸ்ம சுபத்வசே நமோ நம இருக்கட்டும்